ஜப்பான் நாட்டில் 2011 ஆண்டு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 11 மார்ச் 2011 அன்று சுனாமி பேரலை ஜப்பானை கடுமையாக தாக்கியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். சுனாமியால் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது புகுசிமா பகுதியில் அமைந்திருக்கும் அணு உலை. புகுசிமாவின் டாய்ச்சி அணு உலைக்குள் கடல் நீர் பெருமளவில் புகுந்ததால் அங்குள்ள மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஜெனரேட்டர்கள் சேதமடைந்தன. இதன் காரணமாக குளிரூட்டும் சாதனங்கள் செயலிழந்தன. அணு உலையில் வெப்பம் அதிகரித்தது. சுற்றியிருக்கும் பகுதிகளில் கதிர்வீச்சின் தாக்கமும் அதிகமானது. காற்றில் பரவும் கதிர்வீச்சை தடுக்கவும் வெப்பத்தை குறைக்கவும் லட்சக்கணக்கான லிட்டர் டன் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டது. ரஷ்யாவில் 1986 நடந்த செர்னோபில் அணு உலை விபத்திற்கு பிறகு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய அணு உலை விபத்தாக பார்க்கப்பட்டது புகுசிமா அணு உலை விபத்து. 10 ஆண்டுகள் கடந்த பின்னும் புகுசிமா அணு உலை கதிர்வீச்சின் தாக்கம் குறையவில்லை. இதற்கிடையே அணு உலையை முழுமையாக செயலிழக்க செய்யும் பணியை செய்து வருகிறது ஜப்பானின் டெப்கோ நிறுவனம். அணு உலையில் கதிர்வீச்சை குறைக்க இதுவரை 12.5 லட்சம் டன் லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக பயன்படுத்தப்பட்ட நீர் கதிர்வீச்சுடன் கலந்து கழிவு நீராக மாறிவிடும். பின்னர் அந்த கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு அணு உலையில் உள்ள தொட்டிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் கழிவு நீர் தேக்கி வைக்கும் தொட்டிகள் நிரம்பிவிடும் என்று டெப்கோ நிறுவனம் எச்சரிக்கை விடுத்தது. இதையடுத்து சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் நீரை பசிபிக் பெருங்கடலில் கலக்க முடிவு செய்திருக்கிறது ஜப்பான் அரசு. இது குறித்து பேசிய ஜப்பான் பிரதமர் யோஷி ஹைட்சுகா, புகுசிமா அணு உலையை முழுவதுமாக செயலிழக்க செய்ய வேண்டுமென்றால் கழிவு நீரை கடலில் கலப்பதை தவிர வேறு வழியில்லை. கதிர்வீச்சு நிறைந்த கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்ட பின்னரே கடலில் கலக்கப்படும். ஐநாவின் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் கண்காணிப்பின் கீழ் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பாதுகாப்புடன் இந்த பணி நிறைவு செய்யப்படும். 2 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த பணி நிறைவடையும் என்று கூறினார். நீண்ட நாட்களாகவே இந்த திட்டம் குறித்து ஜப்பான் அரசு பரிசீலனை செய்து வந்தது. இருந்தும் மீனவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கடும் எதிர்ப்புகள் காரணமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருந்தது. தற்போது வேறு வழியில்லை என்ற நிலை வந்த பிறகு இந்த திட்டத்தை செயல்படுத்தவிருப்பதாக அந்த நாட்டு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து ஜப்பான் மீன்வள கூட்டுறவு அமைப்பு இது ஜப்பானிய மீனவர்களை நசுக்கும் செயல் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஜப்பானைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பலரும் அரசின் இந்த முடிவுக்கு எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். ஜப்பான் பிரதமரின் முகமூடிகளை போட்டுக்கொண்டு மீன், இறால் உள்ளிட்ட கடல் பிராணிகளின் புகைப்படங்களோடு கதிரியக்க சின்னங்களை இணைத்து இதனால் கடலில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். சர்வதேச அணுசக்தி முகமையின் ஒப்புதல் பெற்று ஜப்பான் செய்யவிருக்கும் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா. ஜப்பானின் அணுகுமுறை சர்வதேச தரத்தில் இருக்கிறது. அனைத்து விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு இந்த திட்டத்தை ஜப்பான் செயல்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா. ஜப்பானின் பொறுப்பற்ற முடிவு இது. இந்த முடிவால் அண்டை நாடுகளுக்கு பாதிப்பு உண்டாகும் என்று சீன அரசு தெரிவித்திருக்கிறது. தென்கொரிய அரசு ஜப்பானின் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்கள் நாட்டு மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கடுமையாக எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறது. மேலும் இது குறித்து சர்வதேச நீதிமன்றத்தை அணுகி தடை கோருவோம் என்று தென்கொரியா அறிவித்திருக்கிறது. ரஷ்யா, தைவான் ஆகிய நாடுகளும் ஜப்பானின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. கழிவு நீரிலுள்ள அதிக அளவு கதிர்வீச்சு நீக்கப்பட்ட பிறகே கடலில் கலக்கப்படும் என்று ஜப்பான் அரசு தெரிவித்திருந்தாலும் அதில் இருக்கும் ட்ரிட்டியத்தை முழுமையாக அகற்ற முடியாது. உலக நாடுகள் எதனிடமும் அதற்கான தொழில்நுட்பம் இல்லை. கதிர்வீச்சின் வீரியம் குறைக்கப்பட்டாலும் அதன் நீண்டகால விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலின் வளம் நாசமடைந்து விட்டது. பல வகை கடல் பிராணிகள் அழிந்துவிட்டன. தற்போது இந்த கழிவு நீரை கலப்பதால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகிறதோ என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கிரீன்பீஸ் சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு அணு உலையின் கழிவு நீரை கடல் நீரில் கலந்தால் அது கடல் வளத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும், மனித மரபணுவில் பாதிப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பிருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறது. பூவுலகின் நண்பர்கள் அமைப்பும் தங்களது பேஸ்புக் பக்கத்தில் ஜப்பான் அரசின் இந்த முடிவு குறித்து கவலை தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த பேஸ்புக் பதிவில் அணுசக்தியும் மானுடமும் ஒன்றாக வாழ முடியாது என்கிற கூற்று மீண்டும் உண்மையாகியுள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.